ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு எலைட் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பிரபு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஈசியா ரோட்டில் இருக்க பனையூருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு பிராண்ட் நியூவில் ஒரு 6BHK பங்களா தான் பார்க்க வந்திருக்கோம். கரெக்டாக இது வந்து உங்களுக்கு ஈசியா ரோட்லேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு 200 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அதுதான் ஈசியா ரோடு. ஸோ அதுலேருந்து வந்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 200 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து உங்களுக்கு வந்து சி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு 450-500 மீட்டருக்குள்ளே உங்களுக்கு சி வந்துடுங்க. ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு பிளேஸும் சொல்லலாம் அது. ஜஸ்ட்டு வந்து இந்த பங்களாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ரோடு பார்த்திங்கன்னா 40 feet road. அது பில்டிங் பொறுத்தளவுக்கும் வந்து நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. ஆஸ் எ வாஸ்துப்படி தான் பண்ணியிருக்காங்க எல்லாமே. லெஃப்ட் சைடில் வந்து ஒரு கார் பார்க்கிங், ரைட் சைடில் வந்து 2 covered car parking. உங்களுக்கு தாராளமாக வந்து எஸ்யூவி டைப்பே வந்து 3 கார் சாலிடாக நிறுத்த முடியும், ப்ளஸ் வந்து ஒரு 3 bike நிறுத்த முடியும். அந்தளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பில்டிங் சுற்றியே வந்து 5 feet வந்து கேப் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காமௌண்ட் வால் வந்து பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எஸ்யூவி டைப்பே வந்து 3 கார் சாலிடாக நிறுத்த முடியும். அந்த சைடு, அதாவது வந்து என்ட்ரன்ஸுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா 2 காரும், இந்த சைடு 1 காரும் நிறுத்த முடியும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு போர் கொடுத்துருக்காங்க. ஸோ வெல் மாதிரி பண்ணிவிட்டு போர் கொடுத்துருக்காங்க. இந்த வெல் மாதிரி பண்ணியிருக்காங்களே, இது வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இங்கே கொடுத்துருக்காரு அவர். ஸோ இது இருக்கு இல்லையா, இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பிரிக் வச்சு தான் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பில்டிங் சுற்றி பார்த்துருவோம். இப்போ நம்ம போகிறோம் இல்லையா, இது வந்து 5 feet கேப் கொடுத்துருக்காரு. ஸோ ஸ்பேஸ் வந்து 5 feet. இது உங்களுக்கு காம்பவுண்ட் வால் பொறுத்தளவுக்கும் கீழேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.5 அடி ஏற்றிருக்காரு மேலே. ஸோ அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. இது பிளாட்டோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40x70. 40ன்றது வித்து, 70ன்றது லென்த்து. ஸோ இது வந்து டோட்டலாக வந்து 2800 square feet வந்து லேண்ட் ஏரியாவும், பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 4800 square feet வந்து பில்டப் ஏரியா கொடுத்துருக்காங்க. இது வந்து கிச்சனுக்கு வந்து பேக் சைடு என்ட்ரி. சர்வெண்ட் யாராக வராங்கனாக்கா இந்த சைடு வந்துட்டு உள்ளே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்காக வந்து பேக் சைடில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ பக்கத்தெல்லாம் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. இப்போ கரெக்டாக வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது கரெக்டாக வந்து ஈவினிங் வந்து 4:30. ஸோ அதனால் வந்து லைட்டிங் கொஞ்சம் க்ளவுடியாக இருந்தது, அதனால் இப்படி லைட்டிங் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ ஒர்க்கு இன்னும் முடியல. மேக்ஸிமம் வந்து ஒரு 20-25 days வந்து ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க எல்லாத்தையுமே. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு வந்து ரோட்லேருந்தே வந்து 4.5 feet வந்து ஹைட்டு. இதிலேருந்து உங்களுக்கு உள்ளே போகிறது பார்த்திங்கன்னா ஒரு 2.5 feet வந்து ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டு டோர் ஆகட்டும் சரி, உங்களுக்கு ஃப்ரேம் ஆகட்டும் சரி, ரெண்டுமே டீக்கில் தான் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாமே குவாலிட்டியாக பண்ணியிருக்காரு. கிரவுண்ட் ஃப்ளோர் பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு டைல் ஃப்ளோரிங் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து லிஃப்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்மல் லிவிங் ஆகும்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 10.6x9.5 feet. அது உங்களுக்கு இந்த லிவிங் ஹாலோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 18x17 feet. அது நல்ல பெரிய சைஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ லைட்டிங் அந்தளவுக்கு இல்லை, எடுக்கும்போது கிளியராக தெரியல. விண்டோவை பொறுத்தளவுக்கும் நல்ல பெரிய சைஸில் வந்து 3-door விண்டோவை கொடுத்துருக்காரு. நல்ல பெரிய சைஸ். இதுதான் வந்து உங்களுக்கு பூஜா ரூம். ஸோ செப்பரேட்டாக பூஜா ரூம் கொடுத்துட்டாரு. ஸோ லிஃப்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஹால்லே. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன ஒரு 2-3 days வந்து ஸ்டார்ட் பண்ணிடுற சொல்லியிருக்காங்க. லிஃப்டோட வந்துடும் உங்களுக்கு. அப்படியே உள்ளே வந்தோம்னா இல்லை உங்களுக்கு வந்து கிச்சனுக்கு முன்னாடியே வந்து டைனிங் ஹால். இது இந்த டைனிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 18x13 feet. இது நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும். இப்போ நம்ம கிச்சன் பார்த்துருவோம். கிச்சன் பொறுத்தளவுக்கும் வந்து ஓரளவுக்கு வந்து வுட் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டாங்க. கிச்சன் டாப் பொறுத்தளவுக்கும் வந்து பிளாக் கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்கும் உங்களுக்கு, நல்ல தீமில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வென்டிலேஷன் நல்லாயிருக்கும் கிச்சனை பொறுத்தளவுக்கும். கிச்சன் பொறுத்தளவுக்கும் வந்து சவுத் ஈஸ்ட்டில் தான் வந்து கிச்சன் வச்சுருக்காரு. ஸோ எல்லாமே வந்து ஆஸ் எ வாஸ்துப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் பொறுத்தளவுக்கும் ஜாக்வார் ஃபிட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. எல்லாமே டோட்டலாக வந்து உங்களுக்கு குவாலிட்டி வைஸே வந்து எதுவுமே நீங்கள் சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ட்ரெயிலாம் நல்லா தான் இருக்குது, எல்லாமே வந்து ஸ்லோ மூவ் தான், நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருந்தது. உங்களுக்கு பேக் சைட்லேயும் வந்து ஒரு டோர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அது மூலயமா வந்து சர்வெண்ட் வரும்போது நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் பொறுத்தளவுக்கும் ஒரு காமன் டாய்லெட் இருக்கும், ப்ளஸ் வந்து ஒரு பெட்ரூம்,
அதுக்கப்புறம் ஒரு கிச்சன், ஒரு டைனிங், உங்களுக்கு வந்து லிவிங் ஹால் ஒன்று, அதுக்கப்புறம் ஃபார்மல் லிவிங் ஹால்னு ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபஸ்ட் பெட்ரூம் அது. இந்த பெட்ரூமோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 18x11.6 feet அது. ஸோ உள்ளே உங்களுக்கு வார்ட்ரோப்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, ஏன்னா ஃபுல்லாகவே பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா, இந்த சைடு ஏதாவது உங்கள் டேஸ்ட்டுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் ஒன் சைடு மட்டும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரெடி டு மூவ், அவ்வளோதான், நேராக வந்தவுடனே நீங்கள் ஆக்குபை பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடும். ஸ்டெப்ஸை பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு பிளாக் கிரானைட் தான் கொடுத்துருக்காரு. ஸோ பிளாக் கிரானைட் கொடுத்தாக்கா வந்து ஓரளவுக்கு ஹைலைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோர் பொறுத்தளவுக்கும் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காரு, 3 bedroom வித் அட்டாச் பாத்ரூம், 3 balcony கொடுத்துருக்காங்க. 1x1 பாத்ரூம். நம்ம இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 22x17 feet இது. உங்களுக்கு வந்து வித் லிஃப்டோடு இருக்குது. இப்போ வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துருவோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 17.9x17.5 feet, நல்லா பெரிய சைஸில் இருக்கும். 2 windows பெரிய விண்டோவை கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து ஒரு பால்கனியோட கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஸோ கிளாசஸ் பொறுத்தளவுக்கும் வந்து ஃப்ளோட்டிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எல்லாமே ஜாக்வார் ஃபிட்டிங்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனியுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 11x6.6 feet, எல்லாம் ஃபுல்லாக கிளாஸ் போட்டு பர்ஃபெக்டாக வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இபிஎஸ்சி விண்டோ தான், ஸ்லைடிங் டைப் டோர் அது. இப்போ தேர்ட் பெட்ரூம் பார்த்துருவோம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு சின்னதாக இருக்கும், இந்த கெஸ்ட்டு வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13x14.5 feet. ஸோ இதுவும் வித் அட்டாச் பாத்ரூம் அது, எல்லாமே நீட்டாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 20 days மற்ற சின்ன சின்ன ஒர்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவார். இதில் வந்து வித் பால்கனி அது. ஸோ இது வந்து ரோட் சைடில் இருக்குது. இந்த பால்கனி பொறுத்தளவுக்கும் வந்து 13.10x5 feet, அதாவது 13.10x5 feet அது. நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏரியா, நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இங்கேருந்து சி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 500 meters வந்து உங்களுக்கு வந்துடும். நல்லா அந்த சில்னஸை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அதுவும் இல்லாமல் இது வந்து சிஎம்டி அண்ட் ரெரா அப்ரூவ்டான ஒரு ப்ராஜெக்ட் இது. இப்போ வந்து நம்ம 4th bedroom பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14.3x20 feet. இதுவும் நல்ல ஸ்பேசிஸாக இருக்கும் உங்களுக்கு, வித் அட்டாச் பாத்ரூம் இருக்கும், ப்ளஸ் வந்து ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து உட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க, நல்ல ஸ்பேசிஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து வித் அட்டாச் பாத்ரூம், நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் 95% கம்ப்ளீட்டட். அந்த 5% வந்து ஃப்ரண்ட்டில் கேட் போடுறது, மற்ற சின்ன சின்ன ஒர்க் இருக்கிறது வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீட்டாக கொடுத்துருவாங்க. ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இது எப்படி தான் இருக்குன்னு பார்த்துருவோம். குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பால்கனி பார்த்துருவோம், நல்லா ஸ்பேசிஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ 13x3.2 feet இந்த பால்கனியோட சைஸு. ஸோ நல்லாவே இருக்கு. இந்த பால்கனிக்கு மட்டும் முடிஞ்சால் நீங்கள் வந்து கிரில் போடுற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா இந்த டோருக்கு வந்து நீங்கள் கிரில் போட்டுக்கலாம். டோருக்கு மட்டும் போட்டு தான் போடலாம், இல்லை பால்கனி ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ண வச்சிங்கன்னா பால்கனி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம செகண்ட் ஃப்ளோர் போய் பார்த்துருவோம். ஏன்னா ஒன்று லிஃப்ட் இருந்ததுனாக்கா லிஃப்ட்டில் போயிருக்கலாம், பட் இருந்தால் நம்ம ஸ்டெப்ஸ்லேயே போகலாம். பட் நான் டெரஸ் வரலையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன், எந்தளவுக்கு லொக்கேஷன் எப்படி இருக்குன்றது பார்த்துக்கோங்க. ஸோ
உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸை பொறுத்தளவுக்கும் வந்து ஃபுல்லாக விண்டோ கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். ஸோ அந்த சைடு போயிட்டு தான் நம்ம லெஃப்ட் எடுக்கணும் அதுக்கு டெரஸ்க்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் இது. இது எப்படின்னாக்கா உங்களுக்கு ஹோம் தேட்டருக்கு கரெக்டாக இருக்கும். அது ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ரூம்பாக கன்வெர்ட் பண்ணாமல் ஒரு ஹோம் தேட்டர் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது 14.15 feet இதனுடையது. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே நல்ல ஸ்பேஸ் இருக்கிறதுனால வித் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு சின்னதாக வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா பண்ணுற மாதிரி ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு பால்கனியும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது ஒரு நீங்கள் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஹோம் தேட்டர் மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீட்டை பொறுத்தளவுக்கும் பால்கனிக்கும் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. ஸோ இந்த பால்கனியோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13.10 x 6.6 feet. ஸோ வியூவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பால்கனிலேருந்து பார்க்கும்போது. ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும் அது. சப்போஸ் வந்து அடுத்தது வந்து நம்ம ஜிம் பார்த்துருவோம், ஜிம் ரூம் அது. ஸோ அதோட சேர்த்து தான் வந்து நம்ம வந்து டோட்டலாக 6 சொல்லியிருந்தோம் நம்ம. ஓகேங்களா? இது வந்து டெரஸ் இது. நம்ம அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ரூம் லாஸ்ட் ரூம் பார்த்துட்டு வந்துடுவோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் பார்த்தோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து 3 bedroom வித் அட்டாச் பாத்ரூமோடு பார்த்தோம். இப்போ வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்து 2 bedroom இருக்குது. இது வந்து நீங்கள் ஜிம் ரூமாக வைக்கிறதுக்கு தான் இது ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து பாத் கிடையாதுன்றதுனால நீங்கள் ஜிம் ரூமாக பண்ணலாம். இல்லை ஃபியூச்சரில் வந்து வேணும்னா நீங்கள் இந்த சைடு வந்து பாத்ரூம் வந்து பேக் சைடில் கொடுக்க முடியும் இந்த டெரஸ்லேயே. உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஹீட் ரூப் டைல் போட்டிருக்காரு. இன்னும் வந்து மேலே வந்து பெயிண்ட் பண்ணலை. ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இது பெயிண்ட் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக கொடுத்துடலான்றதுக்காக அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. ஸோ சுற்றி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். நம்ம வந்து மேலே போய் பார்த்துருவோம். ஸோ இது வந்து எம்எஸ்எல் தான் கொடுத்துருக்காரு ஸ்டாக்கேஸ் பொறுத்தளவுக்கும். இது எம்எஸ்எல் கொடுக்குறதுக்கு ஒன்று ரீசன் என்னென்னா, சப்போஸ் சிமெண்ட்டில் பண்ணுறோம்னா வலுக்கி விடுறதுக்கு மேலே டெரஸில் இருக்கு இல்லையா, தண்ணி பட்டு வலுக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால எம்எஸ்ல கொடுத்தா அது வந்து மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு வலுக்கியும் விடாதுன்றதுனால இந்த கான்செப்டில் கொண்டு வந்திருக்காங்க. எப்படி இருக்குது, செம்மையாக இருக்கா? ஸோ இப்போ வந்து நம்ம மேலே இருக்கோம் நம்ம. ஸோ இது வந்து நீங்கள் எம்எஸ் எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ்வலாக போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் வச்சும் மேலே கொண்டு வர முடியும். நீங்கள் இது ஒரு நல்ல ஒரு சூப்பராக சிட் அவுட் ஏரியா மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில். இதுக்கு என்ன ரேட் கோட் பண்ணுறாங்கன்னா 4.75 crore சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஈசிஆர் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 meters, அதை வந்து பனையூர் பார்டரும் உங்களுக்கு வந்து உத்தாண்டி போகிறதுக்கும் முன்னாடி பிஃபோராகவே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது வந்து ரோட்டுக்கு வந்து லெஃப்ட் சைடு, அதுதான் வந்து சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகும்போது லெஃப்ட் சைடில் சி சைடில் அமைஞ்சிருக்கு. ஈசிஆரில் வந்து குறிப்பாக வந்து பனையூர் சைடில் வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு வில்லாவோ அப்படின்னா ஒரு பங்களாவோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல குவாலிட்டியில் பில்டப் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரிலேட்டடாக ஏதாவது குரீஸோ இல்லை வந்து சைட் விசிட் வரணும் டிஸ்பேச் நம்பர் கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூஸ்.